ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் 816வது காலை மன்னா மூலம் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாய் 6வது மாதம் 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை உபவாச நாள் என்று நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். இந்த நாளிலும் உங்களுடைய சபைகளிலே நடைபெறுகின்ற உபவாச ஜபத்துக்கு சென்று நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுங்கள். உங்களுக்கு அநேக தேவைகள் இருக்கும், அநேக பிரச்சனைகள் இருக்கும். நம்முடைய தேசத்துக்காக வாய்ப்பு கிடைக்கிற எல்லோருமே உங்கள் சபைக்கு சென்று ஜெபியுங்கள். அதே போல் வேலை செய்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் அந்த ஜெப நேரத்தில் நீங்கள் மனதளவில் ஜெபம் பண்ணுங்கள். நேரம் கிடைக்கணும், உங்கள் அலுவலகத்தில் வேலை செய்கிற இடத்துல நேரத்தை ஒதுக்கி ஜெபிக்க முடியும்னா ஜெபியுங்கள். தேவன் நிச்சயம் அற்புதங்களை செய்வாராக. இந்த நாளிலும் நம்ம யாருக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், ஆதரவற்றவர்களுக்காக, ஆதரவற்ற குழந்தைகளுக்காக, பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்களுக்காக, பெற்றோரால் கைவிடப்பட்ட பிள்ளைங்களுக்காக நாம் ஜெபிப்போம். தேவன் அவர்களை அற்புதமாய் நடத்தும்படியாய், அவருடைய கண்ணீர் கவலைகள் முற்றிலும் மாறும்படியாக ஜெபிப்போம். தேவன் அற்புதங்களை செய்வாராக. இந்த நாளிலும் இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் மார்க் எழுதின சுவிசேஷம் 6:48. அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியில் 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர் போல் காணப்பட்டார். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, என்னுடைய செய்தியின் தலைப்பு வருத்தம் மாறும். மற்றொரு தலைப்பை சொல்ல விரும்புகிறேன், சூழ்நிலை மாறும். இங்கே இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்கள் ஊழியத்துக்காக கடலிலே பிரயாணம் பட்டு 4ஆம் ஜாமத்தில் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். 4ஆம் ஜாமம் என்பது அதிகாலை 3 மணியிலிருந்து விடியற்காலம் 6 மணி வரை, இதுதான் 4ஆம் ஜாமம். இந்த 4ஆம் ஜாமத்தில் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் போது காற்று அவர்களுக்கு விரோதமாக இருக்கிறது. அந்த படகு போக முடியாத அளவுக்கு மிகவும் கஷ்டப்படுகின்றனர். இவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகின்றனர். இந்த வருத்தத்தை பார்த்த இயேசு கிறிஸ்து கடலின் மேல் நடந்து அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக போகிறார். அதற்கு முன்பதாக சீஷர்கள் அவரை பார்த்தது அவர் மலையிலே ஜபத்தில் இருந்தார் தனிமையாய். எனவே சீஷர்கள் நினைத்தார்கள், இயேசு நம்ம கூட வரல, அவர் ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான்னு சொல்லி. ஆனால் இவங்க வருத்தத்தை கண்டு அவர் கடலின் மேலே நடந்து வருகிறார். கடலில் நடந்து வருகிறதை கண்டு இவர்கள் பயப்படுகிறார்கள். இந்த வசனமானது மார்க் எழுதின சுவிசேஷம் 6:45 51வது வசனம் வரையும் இருக்கிறது. அவர் அந்த நடுக்கடலிலே அவர் கடந்து வரும்போது சீஷர்கள் ஆவேசம் என்று சொல்லி அலறுறாங்க. ஆனால் இயேசு தான் வருகிறார். ஆனால் இவர்களுக்கு வேற ஏதோ கடல் பூதமோ ஏதோ ஒரு அசுத்தாவி வருவது போல இவங்க தோன்றாங்க. ஆனால் இயேசு அருகிலே வந்து சொல்கிறார், பயப்படாதீர்கள், நான் தான், திடன் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். ஆனால் படகில் ஏறின உடனே காற்றும் அமர்ந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் ஏதோ ஒரு சூழல் நிமித்தம் வருத்தப்பட்டு கொண்டிருக்கீங்களா? இயேசு கிறிஸ்துவோடு ஊழியம் செய்த சீஷர்களுக்கு தான் இந்த வருத்தம் கலக்கம் எல்லாம் உண்டானது. ஆனால் இயேசு அதை பார்த்து அப்படி கரையில் அமர்ந்திருக்கவில்லை. அந்த வருத்தத்தை கண்டு கடலானாலும் பரவாயில்ல சொல்லி அது கடல் மேல் நடந்து அவர்களுக்கு உதவி செய்கிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு வருத்தத்தோடு இருக்கீங்களா? உங்கள் வாழ்க்கையில் முன்னேறாதபடி ஏதோ ஒரு கலக்கம் உங்களுக்கு தடையாக இருக்கிறதா? இந்த காற்று வந்ததுனால என்னால் முன்னேற முடியவில்லையே. வாழ்க்கைக்கு தேவையான காற்று இருக்குது, வாழ்வை முன்னேற்றத்தை கெடுக்கிற காற்றும் இருக்குது. இன்றைக்கு ஏதோ ஒரு வருத்தம் உங்களை முன்னேறாதபடி கலங்கடித்து கொண்டிருக்கிறதா? இன்றைக்கு உங்கள் வருத்தத்தை மாற்றுவார். வேதாகமத்தில் ஒரு வசனம் பிரசங்கின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்குது, புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு. இப்போ நீங்கள் வருத்தத்தை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே, குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், ஏதோ ஒரு குடும்ப பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறீங்களா? உங்கள் பிள்ளைங்க ஒரு கீழ்ப்படுதல் இல்லாமல் இல்லையே சொல்லி வருத்தப்படுறீங்களா? கர்த்தர் உங்கள் வருத்தத்தை யாவையும் மாற்றுவார். அவர் படகில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது, எல்லாரும் பிரமித்தார்கள், போக வேண்டிய அக்கறைக்கு சேர்ந்தார்கள். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற அத்தனை வருத்தங்களும், அத்தனை கண்ணீரும், அத்தனை போராட்டங்களும் நிச்சயமாக மாறும். உங்களுக்காக அக்கறை இருக்கிறது. உங்கள் வாழ்க்கை படகிலே இயேசு இந்த நாளில் அமரப்போகிறார். எனவே நாம் கண்களை மூடி
ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனை இந்த வேலைக்காக ஜெபிக்கிறேன். ஏதோ பிரச்சனை நிமித்தம் ஆண்டவரே அல்லல் பட்டு கொண்டு வருத்தப்பட்டு கொண்டு கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிற இவர்களை கண்ணோக்கி பார்ப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இவங்க காலத்தையும் நேரத்தையும் கர்த்தர் மாற்றுவீராக. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு சொன்னீங்களே, இந்த காலம் மாற்றி ஒரு சந்தோஷமான காலத்துக்குள்ளாக இவர்களை அழைத்து கொண்டு போவதாக ஜெபிக்கிறேன். தொடர்ந்து அநேக காரியங்கள் இருதயத்தில் விருப்பங்கள் இவர்களுக்கு உண்டு, அந்த விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றுவீராக என்று ஜெபிக்கிறேன். இந்த நாளில் பிரயாணப்படுகிற ஒவ்வொருடைய பிரயாணத்தை ஆசீர்வதிப்பீராக. விசேஷவனமாய் பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், உன் ஆத்துமாவை காப்பார். வசனத்தின்படி தொடர்ந்து எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பீராக. இந்த புதிய ஆண்டு ஆசீர்வாதமான ஆண்டாய், ஜெயமுள்ள ஆண்டாய், ஒரு விடுதலையின் ஆண்டாய் இருப்பதாக என்று ஜெபிக்கிறேன். விசேஷவனமாய் படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க, புத்தியை கொடுங்க. பெற்றோருக்கும் சமுதாயத்துக்கும் சபைக்கும் கீழ்ப்படுகிறவர்களாய் கர்த்தர் மாற்றுவீராக. குடும்பங்களை ரட்சிக்கப்படாத நபர்கள் அநேகர் உண்டு, அவர்கள் ரட்சிக்கப்படுவார்களாக என்று ஜெபிக்கிறேன். இவர்கள் வருத்தம் சூழ்நிலை எல்லாவற்றையும் இன்றைக்கு மாற்றுவீரான் ஜெபிக்கிறேன். கர்ப்பகால ஸ்திரீகளுக்காக ஜெபிக்கிறேன். அடவை குழந்தைக்கு வேண்டிய வளர்ச்சி ஏற்ற விடல, சுகப்பிரசவத்தை கர்த்தர் கட்டளையிடுவார் ஜெபிக்கிறேன். சரத்தில் வேற ஏதாவது பிரச்சனை இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவராகிய தேவன் அந்த பிரச்சனையை மாற்றுவீராக. எப்படி கடலின் மேல் நடந்து சென்று சீஷர்களுக்கு விடுதலை கொடுத்தீரோ, அவங்க பயத்தை மாற்றினீரோ, அவர்கள் கூட இருக்கிறேன் திடப்படுத்தினீரோ, பிரச்சனையை மாற்றினீரோ, அதே போல இவர்கள் வீட்டுக்குள்ளாக உங்கள் சரத்துக்குள்ளாக காணப்படுகிற எல்லா பிரச்சனையும் இன்றைக்கும் மாற்றுவீரா ஜெபிக்கிறேன். காற்று அமரட்டும் என்று ஜெபிக்கிறேன். தொடர்ந்து பெரிய காரியம் செய்யுங்க. இந்த நாள் ஒரு ஜெயத்தின் நாளாக இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனும் நல்ல பிதாவே ஆமே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே அப்படி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபாகங்களை மறவாதே ஆமே. ஆண்டு உச்சித்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மனோடு சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாறனாதா இயேசு வருகிறார், ஆயத்தமாவோ அனைகரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமேன். அல்லேலூயா. ஜெயஸ்தலான்.